வணக்கம் அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் எதிர்பார்க்கலாம். நாம் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் டெட்டாசிரியர்களுடைய நியமனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. டெட்டாசிரியர்களுடைய வழக்கில் அடுத்தடுத்த திடீர் திருப்பங்கள் இந்த வார இறுதியில் நடைபெற இருக்குது அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ டெட்டாசிரியர்களுடைய வழக்குடைய இறுதி தீர்ப்பு இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வெளியாக ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சீனியார்டி முறை, இந்த வெயிட்டேஜ் முறை எல்லாமே மீண்டும் வந்து மாற்றியமைக்கிறோம். அந்த நடைமுறைகளை இப்போ இருக்கிற, ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற நடைமுறைகளை பின்பற்றாமல் இப்போ என்ன நடைமுறை, ஏன்னா சீனியார்டி பேஸ் பண்ணுறதுன்றது நிறைய சிக்கலான ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு, 0.5 மார்க்கு, 0.25 மார்க்ஸ் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பணியை ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பறது இல்லை. அடுத்து அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பணி வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் ஆகியிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெயிட்டேஜ் முறையால் தான் நிறைய பேர்த்துக்கு போயிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டேஜ் முறையில் ஒரு மாறுபட்ட ஒரு அம்சங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்சங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. 50% டெட்டேரியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வெயிட்டேஜையும் 50% மதிப்பெண்களும் வச்சு பணி நியமனத்தை வழங்கலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவுகள் கொண்டு வந்திருக்காங்க. போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு கிடைத்துவிடும். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.